விடுதலை பார்ட் 2 அப்டேட்ஸ். இரவு 11 மணிக்கு நடிகர் ரஜினி என்ன சொன்னார்? அஜித் சொன்ன தன்னம்பிக்கை தத்துவம். வெண்ணிலா கபடி குழு படத்தில் இத்தனை பரோட்டா தான் சாப்பிட்டேன். மாணவர்கள் மத்தியில் சஸ்பென்ஸ் புடைத்த சூரி. கோவை சூலூர் அருகே உள்ள கருமத்தம்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் நடிகர் சூரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் சூரி பேசினார். முன்மைக்க பல கோடி சம்பாதிச்சிருக்கலாம் வெற்றி மாறங்க நினைச்சாருண்டா, ஆனா அவர் நினைக்கவே இல்லை. அவர் கதையை நம்புறாரு, எனக்கு இந்த குமரேசன் கேரக்டர் சூரி தான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் வந்துச்சு. இன்னைக்கு அவர் பண்ணது எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உதவி இயக்குநர்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் கதையை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம் ஹீரோக்கள் இல்ல அப்படின்னு யோசிக்கிறப்ப கதை இருந்தா போதும், இப்ப யாரும் வச்சு பண்றா அப்படின்ற ஒரு ரோல் மாடல் ஆகிட்டார் வெற்றிமாறன் இல்லையா. அது மிகப்பெரிய விஷயம். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன், உங்க மூலமா உங்களுடைய இதுல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த நேரத்துல இந்த மேடையில இருந்து ரொம்ப நன்றி. என்ன தேங்க்யூ வெற்றிமாறன். நிஜமா நீங்க அந்த பரோட்டா சூரி சூரிங்கிற பேர்ல நாங்க மறந்துட்டோம். குமரேசங்கிற கதாபாத்திரம் அந்த அந்த ரோல் மட்டும் அவர் மட்டும் படம் பார்க்கும்போது எல்லாருமே ஜாலியா போன ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் அழுதுட்டே வரோம். நிஜமா அந்த குமரேசன் மட்டும் எங்க மைண்ட்ல இருக்கு. நிஜமா அந்த பேர் நாங்க உங்களோட நேமே நாங்க மறந்துட்டோம். அதுதான் உண்மை, அதுதான் உங்களுடைய வெற்றி நாங்க நினைக்கிறோம் இல்லீங்களா. தேங்க்யூ தேங்க்யூ. தமிழரசு நல்லா இருக்குங்க தம்பி, தமிழரசு நல்லா இருக்காங்க. ஆமா கண்டிப்பா அடுத்த பார்த்து தமிழரசியோட பெரிய ஒரு எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ஷோயா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா. பாட்டுல பவானி மலை கை வைக்கிற சாட்டு இந்த படம் பார்த்து நீங்க நிறைய ஹீரோ கூட நீங்க வந்து சைட் ரோல்ல காமெடினா நீங்க நிறைய பேர் கூட நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க. இந்த விடுதலை பார்ட் 1 படம் பார்த்து எத்தனை ஹீரோக்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு விஷ் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணீங்க சூரி அந்த மாதிரி எத்தனை ஹீரோ எத்தனை ஹீரோயின்ஸ் எத்தனை டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் உங்களை விஷ் பண்ணிருப்பாங்க? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அது முக்கியமா ஒரு 4-5 பேர். ஏன்டா எல்லாத்தையும் சொல்லாம ஒருத்தர் சொல்லாம விட்டாலும் தப்பாயிடும். நிறைய ஹீரோக்கள் பண்ணாங்க. ஆமா அதுல சூப்பர் ஸ்டார் நைட் 11 சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் போன் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப ரொம்ப பாராட்டினாங்க. நேர்ல கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, பாத்திருப்பீங்க. ரஜினி சார் வந்து உங்களை போன் எடுத்த போது என்னன்னு கூப்பிட்டாங்க? ஒரு சூப்பர் ஸ்டார் பாருங்க, ஒரு அவர் பார்வையில ஒரு சாதாரண ஒருத்தங்க. ஆனா இந்த படத்தையும் பார்த்து நைட்டு 11 மணிக்கு போன் பண்ணி அவ்வளவு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை
உண்மைக்கு அந்த படம் அந்த குமரேசனாவே கடைசி வரைக்கும் இருந்தீங்க. அது ஒரு காமெடியன் இப்படி சேஞ்ச் ஆகி எங்கேயுமே நான் உங்களை அண்ணாத்துல பார்த்த சூரிய பார்க்க முடியல. வாழ்த்துக்கள். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய நல்ல எண்ணத்துக்குமே கடவுள் இந்த இதை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து இதுக்காக நீங்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும், கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னாரு. தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் சார், ரொம்ப 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 நன்றிங்க சார். விடுதலை பார்ட் 2 க்கு அப்புறம் எந்த படத்துல நீங்க ஹீரோவா நடிக்க போறீங்க, யாரு வந்து அதை டைரக்ஷன் பண்ண போறாங்க? அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு இருக்குது? இல்ல இந்த பார்ட் 2 பாருங்க, நீங்க வந்து அந்த பேப்பர் நான் வச்சுட்டேன், ஒரு நிமிஷம் பாருங்க. கண்டிப்பா இதே மாதிரி அந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். 100% நம்பர் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாருமே ஒரு 13 பரோட்டா சாப்பிட்டேன். அந்த படத்துல வந்து அந்த சீன் நடிக்க போறது வந்து நான் கிடையாது, அதுல அந்த வைரமண்டு ஒரு பாப்பல குண்டா சாரி சமீபத்துல தம்பி தவறிட்டாரு. ஆமா, அந்த தம்பி குடும்பத்துக்கும் ஓய்வுக்கும் வந்திருக்கும் அந்த கடவுள் கண்டிப்பா எப்பயும் உறுதிப்பா நம்புறேன். அந்த தம்பி தான் நடிக்க வேண்டியது. அப்பறந்தே சடனா அந்த கேட்டு எனக்கு மாறுச்சு, ஏன்னா ஆள் குண்டா இருக்கனால அவர் தான் 50 பரோட்டா சாப்பிட்டா நம்புவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப டேரக்டர் சொன்னாரு, ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க பாம்பு ஊருன்னு சொல்லுவாங்க, ஒல்லியாதான் இருப்பாங்க, பல இலைய கிழிச்சு எறிவேன். அதனால சரி சூரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கடவுளா பக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த இடத்துல. அப்படிதான் அந்த சீன் மாற்றப்பட்டு எனக்கு வந்துச்சு. நான் ஒரு 13 பரோட்டா சாப்பிட்டேன். என்ன பண்ணாரு டேரக்டர், காலையில இருந்து என் கூட ஒரு ஆளை போட்டார் அஸ்டன்ட் ஏற்ற போட்டு இவன் சாப்பிடாம பாத்துக்கிட்டாரு, சாப்பிடவே கூடாது பூரா. இந்த எது திருப்பி மறைஞ்சு போயிட்டு அப்படி நிக்கிறமான்னு அங்கிட்டு திரும்பி மிட்டி அந்த கேன்ல இருக்கும் குடிச்சு குடிக்க உடனே அந்த அஸ்டன்ட் பிடிச்சிருவாங்க, குடிக்கவே கூடாது. டீ தானே குடிக்க போனேன், வேற எதுவும் குடிக்க போனேன், இப்படி டீ குடிக்க கூடாது, டேரக்ட் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட் அந்த சீன் போச்சு, 300 ஒரு 13 பரோட்டா சாப்பிட்டு அந்த சீன் ஓவர். ஆனா டேரக்டர் வந்து நான் கேட்டேன், எதுக்குன்னு, அதாவது என்னதான் சினிமா நடிக்கத்தானே போறோம், எதுக்கான இவ்வளவு பரோட்டா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லடா அதுக்காக கிடையாது, சாப்பிடுங்க தெரியும் எனக்கு, ஆனா வயிற்றுல உள்ள ஃபுல்லா இருந்துச்சு, நீ சாப்பிடறப்ப நம்ம அறியாம ரியாக்ட் பண்ணிடுவோம், உள்ள போகாது. சோ கொஞ்சம் காலியா இருந்துச்சு உங்களை சாப்பிட முடியும்ன்றதுக்காக நான் சொன்னேன்னு சொன்னாரு. அப்படிதான் அந்த 13 பரோட்டா. போராட்டங்கள் அதுல ஃபர்ஸ்ட் படமே லைஃப் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து எனக்கு பேர் வைக்கணும், என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும், யாவும் லைஃப் இருந்த படம் அப்படின்னு யோசிச்சதுனால என்னென்ன யோசிக்கிறப்பதே வெண்ணிலான்னு தோணுச்சு. ஸோ பேரு நல்லா இருக்கு தமிழ் பேரு அப்படின்னால நான் பேர் வச்சது. சூப்பர் சூப்பர். எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், எப்படி இவ்வளவு ஃபிட்னஸ் வீக்கா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு சீமராஜாங்கிற படத்துல அந்த ஒரு சீனே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் தான் வரும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்காகவே நீங்க வந்து சிக்ஸ் பேக் நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு படத்துக்கு. ஆல்ரெடி நீங்க வந்து சிக்ஸ் பேக் நீங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கீங்க, ஆனா அந்த ஒரு சினிமாக்காக நீங்க நிஜமா நீங்க வந்து சிக்ஸ் பேக் கொடுத்துருக்கீங்க. அந்த டெடிக்கேஷன் வந்து வேற லெவல். ஒரு சினிமாவுக்காக சடனா ஃபியூ மந்த்ஸ் இருந்தா ஃபியூ வீக்ஸ் இருந்தது உங்களுக்குள்ள அந்த டைம் கேப் ஒரு 6 மந்த் மெயின்டெய்ன் 8 மந்த் மெயின்டெய்ன் ஒரு சீனுக்காக. அந்த படத்துல சீமராஜாங்க படத்துல ஒரே ஒரு சீனுக்காக சிக்ஸ் பேக் வைக்கணும் இருக்கா, அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் அந்த டெடிக்கேஷனுக்காக ஒரு தடவை சூப்பராக தேங்க்யூ தம்பிங்களா. டேரக்டர் சார் அந்த சீனை சொல்றப்ப பத்து பிரதர்
அவர் வருத்தப்பட வாழ்க்கை ரஜினி முருகன் படத்தை இயக்குனர் பண்றான். அவர் வந்து சொன்னாரு, ஒரு காமெடி சீன் இருக்காரு. ஏன் எப்பயுமே நான் காமெடி தான் பண்ணிட்டு இருக்கேன், அதான் டவுட் இருந்தாரு. இல்ல இல்ல, ஒரு சிக்ஸ் பேக் வைக்க காமெடி சீனுக்கா அப்படின்னாரு. இது ரொம்ப காமெடியா இருக்கு, புரியலையே, காமெடி சீனுக்கா சிக்ஸ் பேக் அப்படின்ட்டு இல்ல பிரதர், வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி சொல்லி வைக்கப்பட்டது அந்த சீன். அந்த ஒரு சீன் அப்படின்றது இல்ல, ஆனா அந்த ஒரு சீன் எனக்கு லைஃப்ல அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு அந்த ஒரு சீன் பண்ணனால அன்னைக்கு இங்க ஒரு பிசியா வந்து நான் நிற்க முடியும் நினைக்கிறேன். குமரேசனா வந்து இந்த விடுதலை படத்தை நின்றுருக்கேன். சார், இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ண வரீங்க? ஏன்னா நீங்க நிறைய படங்களை வந்து பல அடிகள் பார்த்திருப்பீங்க, நிறைய வெற்றி தோல்வி எல்லாம் பார்த்து பல ஜேர்னிக்கு அப்புறம் இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கை, அந்த ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு, எப்படி அது எப்படி உங்களால, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இந்த மெசேஜ் எல்லாம் சத்தியமா நான் சொல்றதுக்கு நான் வரல. மெசேஜ் கேட்கற அளவுக்கு தம்பிகள் இல்ல, ஏன்டா எல்லாருமே நல்லா இருக்காங்க, ரொம்ப பொறுப்போட இருக்காங்க. ஒரு பசங்க பொண்ணு எல்லாமே ரொம்ப பொறுப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு, ஆமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உலகத்துல ரொம்ப ஈஸியானது மெசேஜ் கேட்கறது, அதை விட ரொம்ப கடினமானது. அந்த தப்ப நான் பண்ண வரல தம்பி, அது வேண்டாம். ஜாலியா இருங்க, அவ்வளவுதான், லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இது 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 சந்தோஷமான காலம் உங்களுக்கு, இது சந்தோஷம், இது அந்த மாதிரி ஒரு வயசு. சோ இந்த வயச சந்தோஷமா நல்ல நல்ல மனசுக்கு நிறைவா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த சந்தோஷம் உங்களையும் மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாத சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவு ஹாப்பியா இருங்க, அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதை பத்தி தாண்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால உள்ள இருக்கிற வரைக்கும் நல்ல ஹாப்பியா லைஃப் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் படிச்சிருங்க, அவ்வளவுதான். படிச்சுட்டீங்கன்னா உள்ள ஜாலியா இருக்கும், வெளியிலயும் ஜாலியா இருக்கும். படிக்கலன்னா இங்க மட்டும் ஜாலியா ஜாலி, வெளியில காலி. சோ அதனால தயவு செய்து தப்பா நினைச்சுக்கிறாருங்க. மெசேஜ் இல்ல தம்பிகளா, உங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு அந்த ஒர்த்து இல்ல. இதுதான் உண்மை தம்பிகளா. ஏண்டா உங்களுக்கு மத்த பிரச்சனை எதுவுமே இல்ல இல்லையா? கடன் தொல்லை கிடையாது, காருக்கு டிவி கட்டுறது கிடையாது, பைக்கு டிவி கட்டுறது கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்கறது கிடையாது, அக்காவுக்கு அண்ணனுக்கு மேரேஜுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண எதுவுமே கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க லைஃப் ஜாலி, அவ்வளவு இதுதான் இந்த காலகட்டம். அத முழுமையா என்ஜாய் பண்ணுங்க, கேப்ல படிச்சிருங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நாளைக்கு சமுதாயத்துல நீங்க எல்லாமே ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க, அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. பெரிய பெரிய துறையில பெரிய பெரிய ஆபீசரா, பெரிய பெரிய இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, இப்படி பெரிய பெரிய ஆபீசரா இருப்பீங்க. பெரிய பெரிய துறையில நாளைக்கு தலைவர்களாகவும் நீங்க பெரிய பெரிய சீட்ல உட்கார போறீங்க, இருப்பீங்க. நாளைக்கு ஹீரோக்கள், நாளைக்கு ஹீரோயின், இப்படி எல்லாருமே கண்டிப்பா நாளைக்கு நீங்க பெரிய ஆளாக போறீங்க, கை நிறைய சம்பாதிக்க போறீங்க. அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. அதே நேரத்துல நீங்க பிறந்த மண்ணுக்கும் நீங்க வந்த நாட்டுக்கு இந்த சொசைட்டிக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நல்லது பண்ணிருங்க, ஏதாவது நல்லது பண்ணிருங்க. அவ்வளவுதான். காசு பணம் பேரு புகழ் இது எல்லாமே கண்டிப்பா வரும், இல்லன்னு சொல்ல. ஆனா நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது நம்ம செய்யற அந்த சின்ன உதவிகள் தான். அது சிறுசோ பெருசோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவியை பண்ணிடு, அது கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும்னு அப்படி நான் நம்புறேன். கண்டிப்பா தம்பிங்க அப்படி இருப்பீங்க நினைக்கிறேன். அவள் தான் தம்பிகளா. சோ எல்லாரும் இரா தம்பி வரேன், மறந்து வருண்டா டே இரா, ஒரு அஞ்சு தானே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்டா. சோ இதுதான் என் அன்பு தம்பிகளா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பா எல்லாருமே ஜெயிப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரி அந்த கடவுளே நினைச்சாலும் அவரே டே போட நீ நல்லா, நீ நல்லாம இல்லாம வேற யாரும் நல்லா இருப்ப, கடவுளே ஆசீர்வச்சிருவாரு. உதாரணத்துக்கு நான் அடுத்தவங்க பத்தி சொல்ற, நான் என்ன பத்தி சொல்றேன், என்னத்தான் எடுத்துக்கிறேன், ஏண்டா நான் எதுவுமே இல்லாம படிக்கல அப்படின்னு, நான் படிக்கவே காலேஜுக்குள்ள நான் போனதே கிடையாது. எனக்கு காலேஜ் லைஃபே தெரியாது, பள்ளிக்கூடம் லைஃப் ஸ்கூல் லைஃபும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எதுவுமே தெரியாது. ஆனா சினிமாவுக்கு நோக்கி போயிட்டேன், 96 சினிமாவுக்கு போனேன். என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, வந்துட்டேன். 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, எங்க சினிமாவுக்கு காம்பவுண்டே எனக்கு தெரியல, திருப்பி வீட்டுக்கு போக முடியல, எந்த வேலையும் பார்க்க போனா ஹோட்டல்ல வேலை செய்யணும், டீ கடையில வேலை செய்யணும். ஆனா நடிக்கிறோம் வந்துட்டேன், இந்த பார்க்காத வேலையே கிடையாது. அந்த சினிமா காமெடி பார்க்க பல வருஷம் ஆச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி அங்க சாப்பிடணும் தங்கணும், நான் பார்க்காத வேலையே கிடையாது, படுக்காத இடமே கிடையாது. எல்லா சென்னையில மேக்சிமம் எல்லாத்தையும் படுத்துட்டேன், எல்லாத்தையும் கடந்துட்டேன். ஆனா அவ்வளவு கஷ்டம், ஒரு ஒரு நாளும் கிளம்பிடலாம், ஊருக்கு போயிடலாம், முடியல அப்படின்னு நான் நினைக்கிறப்ப 98% முடியல, ஊருக்கு ஓடிடலாம், 3 வருஷம் ஆச்சு முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு 2 சதவீதம் எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் வரும்.
இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே, கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். திருப்பி இருந்துருவேன், திருப்பி ஆறு மாசம் இருப்பேன், திருப்பி ரெண்டு வருஷம் இருப்பேன், திருப்பி இருந்துருவான் இருந்துருவேன். இல்ல யாராவது உங்களை போய் நண்பர் சொல்லுவாங்க, டேய் உன்னால முடியுண்டா, ஏன்டா அவசரப்பட்டு ஒரு மாசம் வெயிட் பண்றா, அந்த சங்கர் கம்பெனில ஒரு படம் எடுக்கிறாங்க, அங்க போய் போட்டோ குறா. அப்ப எல்லாம் போட்டோ அது மொபைல கிடையாது, ஒரு போட்டோ குறா. கௌதம் வாஸ்தவ சார் கம்பெனில போய் ஒரு போட்டோ குறா. இப்படி யாராவது ஒருத்தர் அந்த பத்து பேர்த்து அந்த ரெண்டு பேரும் எவனாவது சொல்லியிருப்பாங்கயா, நீ இருங்க இருந்து பாரு, ஏன் ட்ரை பண்ணுங்க. ஆறு வருஷம் இருந்துட்டேன், ஏழு வருஷம் இருந்துட்டேன், நான் ஊரை விட்டு வந்துட்டு ஆறு ஏழு வருஷம் வீட்டுக்கே போனதே கிடையாது, நான் பேசவே இல்லை, என்ன பண்ண தெரியல எனக்கு. ஆனா இருந்துச்சு இருந்துச்சு, நம்மனே 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 96 வந்து 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 எல்லா வேலையும் பார்த்து 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 2009 அதுக்கு முன்னாடி காதல்ன்ற ஒரு படத்துல ஒரு சீன் கிடைச்சிச்சு, அப்புறம் தல அஜித் சார் படத்துல ஜி படத்துல ஒரே ஒரு சார் நடிச்சு, அது நடிச்சு 2009 வெண்ணிலா கபடி படம் மூலமா சுப்பிரமணியா ஒரு சூர்யா வெளியில வந்து நின்னேன். சோ என்னோட இது நான் எங்கேயுமே நான் மாறவே இல்லை, முடியும் 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 நம்பிக்கை நம்பிக்கை தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பயிற்சி முயற்சியும் இருந்ததுனால தன்னம்பிக்கையோடு இருந்தேன். உலகத்துல நம்பிக்கை துரோகம் இருக்கலாம், தன்னம்பிக்கை துரோகம் எங்கேயுமே இருக்காது, தன்னம்பிக்கை துரோகம் இருக்கவே இருக்காது. நம்புனே கடவுள் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டாந்து என்னை விட்டேன். சமீபத்துல வந்து அஜித் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு, சில நேரங்கள் அவங்க இப்படி சொல்றாங்க இப்படி சில இதெல்லாம் இப்படி நடக்கிறே சார் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சாரி, யாரு எது சொன்னாலும் மற்றவர்களை பத்தி கவலைப்படாதீங்க, மற்றவர்களை விமர்சிப்பதே பொருட்படுத்தாதீங்க, முதல்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற யார், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற யார் தெரியுமா, சூரியக்கு மரியாதை யார் தெரியுமா சார், சூரியதான். உங்களுக்கு நீங்க மரியாதை விடுங்க ஃபர்ஸ்ட், மத்த எல்லாமே மரியாதை கொடுப்பாங்க, உங்களை நீங்க மதிக்காது, நீங்க மத்தவங்க உங்களை மதிப்பாங்க. தள்ளிவிட்டு நல்ல விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்க, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ண, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எது சரின்னு படுதோ நீ உன் அண்ணன் தம்பி உன் குடும்பம் உன் அம்மா அப்பா அவங்களோட கேளு, சரின்னு படிச்சா நீ அதை பண்ணு, வேற எதுவுமே கண்டிப்பா ஒன்னாலும் முடியாட்ட வேற யாராலும் முடியாதுங்க, அவ்வளவுதாங்க. கண்டிப்பா நம்புங்க, முயற்சி பண்ணுங்க, பயிற்சி எடுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. அன்பு தம்பிகளா வாழ்த்துக்கள், தங்கச்சிகளா வாழ்த்துக்கள், தம்பிகளா வாழ்த்துக்கள்.